அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங். நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது குழந்தைங்க அப்புறம் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஆபீஸ் போறவங்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ஒரு 50 கிராம் போல உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்துக்கங்க. இது வந்து வீட்டில் உள்ளதாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சிக்கோங்க. ஓரளவுக்கு உடச்சி முடித்ததும் இதிலிருந்து ஒரு பாதி போல் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இமேனிங் கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து நம்ம வச்சிருக்கிற முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸும் நீங்கள் வந்து முட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதை பொறிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் இல்லாட்டி டவா ஏதாச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிடலாம். உள்ளுக்க ஷேப் கரெக்டாக வரலாட்டி லைட்டாக தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்டாக வந்துடும். அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் போல் வேகட்டும். ஓரளவுக்கு எனக்கு வெந்துடுச்சு. மறுபடியும் திருப்பி போட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ரெண்டு சைடு ஓரளவுக்கு வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் எப்படி தக்காளி சாஸ் செய்கிறேன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. இது எல்லா பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதை மேலாக கொஞ்சம் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே எம்மி எம்மி. இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, அப்புறம் மார்னிங் டிஃபனு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.